பாக்கி ஸ்பெஷல்ல இன்னைக்கு டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் பேசிட்டு இருக்காரு பிரியாவோட ஷோல வித் ஷா only on Mirchi 98.3 FM. இது செம ஹடுவச்சி ரேடியோ Mirchi 98.3 FM ல ஃப்ரீயா கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க ஷா கிட்ட இருந்து இன்னைக்கு துப்பாக்கி படத்தினுடைய டைரக்டர் முருகதாஸ் சார் நம்ம கிட்ட வந்து பல விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. அந்த வெர்ச்சுவல் அவர்கிட்ட பேசுறதுக்காக இன்னொருத்தவங்க லைன்ல இருக்காங்க. குட் ஈவினிங், உங்க பேரு? ஹலோ, வெங்கட் பேசுறேங்க. டைரக்டர் இருக்காரு முருகதாஸ் சார் இருக்காரு. என்ன கேள்வி கேட்க போறீங்க? சார், இந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நீங்க வந்து அவருக்காக பிக்ஸ் பண்ணேன். இதுல நிறைய விஷயங்கள் பண்ணேன். விஜய் சாருக்கு வந்து ஆடியன்ஸுக்கு என்னென்ன மாதிரி பிடிக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நான் நிறைய பண்ணேன். இது வந்து ஹிந்தில ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விஜய் சார் வச்சு பண்ணணும்னு நினைச்சுதான் பிளான் பண்ணேன் பிகினிங்ல. ஆனா இப்ப வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் விஜய் சார், ரெண்டாவது ஹிந்திங்கிற மாதிரி மாறிடுச்சு. என்ன வேணாலும் என்ன ஹீரோ மாதிரி அவங்க எல்லாம் விடவே ரொம்ப பிரமாதமா நடிக்கக்கூடிய ஒரு திறமை வந்து விஜய் சாருக்கு இருக்கு. வந்து இதுக்கு மேல அவர்கிட்டே சார் இவ்வளவு நேரம் பேசிட்டு வாய்ஸ் கூட உங்களுக்கு தெரியல பாத்தீங்களா? என்ன ஐயோ கடவுளே பல்பா சார், சுத்தமா தெரியல. வேற மாதிரி கேக்குது, வாய்ஸ் கூட மாத்திலாம் பேசலையா? அப்படியே தானே பேசுறேன். எப்படி விட்டேன் எனக்கே தெரியல. ரொம்ப சின்சியரா வந்து அந்த ஸ்கூல் படிக்கிற புள்ள ஃபர்ஸ்ட் பெஞ்சில உட்காந்துருக்கோம்ல, அது மாதிரி சின்சியரா பதில் சொல்லிட்டு இருக்காரு சார் உங்களுக்கு. சார் இன்னொரு விஷயம் கணிச்சிக்கலாம், நீங்க நம்ம ரெண்டு பேரும் இப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கோம், ஒரு இதுல வந்து நம்ம மோதல் அப்படின்லாம் வருது, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பத்திரிக்கையில வந்து ஆமா அது நான் பார்த்தேன். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு. சூப்பர் சூப்பர். அதான் தனியா அவங்க அவங்க கதை எழுத போலாம்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் கேக் இருக்கு ரிலீஸ்க்கு அப்புறம். எப்படி போயிட்டு இருக்கு ரேடியோ குறிச்சு? சூப்பர் சார் சூப்பர். உங்ககிட்ட பேச எனக்கு புதுசா இருக்கு. உங்க ஷா கிட்ட இருந்து நான் திரைப்படத்துக்காக பாட்டு கேட்டீங்க. மத்திய கலாச்சார அட்டையார் வந்து பில்டப்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நம்ம கூட துப்பாக்கி படத்தினுடைய டைரக்டர் முருகதாஸ் சார் இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசுறதுக்காக இங்க ஒருத்தவர் லைன்ல இருக்கிறார். ஆதித்யான்னு ஒரு பையன் என்ன சொல்றாருனா, அவங்க அப்பா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே கூட்டிட்டு போக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றேன் சார். அவங்க அப்பா பேர் முருகதாசா, அவர் வந்து துப்பாக்கின்னு ஏதோ ஒரு படம் எடுத்துருக்காரா? ஏன் சார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே கூட்டிட்டு போக மாட்டீங்க உங்க பையனை? வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, எல்லாரையும் தெரியாதுன்னு நடிப்பான். அவன் வந்து நம்ம ஒரு ஹீரோ நம்ம நிறைய சொல்லிட்டு போனோம்னா அவர் 50 படத்துல நடிச்சிருப்பாரு, எனக்கு தெரியவே தெரியாது அப்படிமா அவர்கிட்ட நமக்கு அசிங்கமா போயிடும். அதனாலதான் அவன் இந்த விஜய் சார் வச்சிருக்க துப்பாக்கி எனக்கு வேணும் கேப்பானா? என்ன பண்ணுவான், ஏதோ நடிச்சு காட்டுவான் அந்த மாதிரி விஜய் மாதிரி. அவன் என்ன சொன்னா, நாங்க வந்து விஜய் சாரோட பயங்கரமான ஃபேனு, கூகுள் கூகுள் பாட்டெல்லாம் கேளுங்க, நான் வந்து ரைம்ஸ் மாதிரி ஒப்பிப்பேன், அப்படி இருந்தும் ஒரு நாள் கூட கூட்டிட்டே போக மாட்டாரு, என்ன டேடி இவரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறான். மீட் பண்ணிருக்கான் விஜய் சார் எல்லாம், மீட் பண்ணிருக்கான், போட்டோ எல்லாம் எடுத்திருக்கான், போய் சொல்றான். சரி, விஜய் சார் பத்தி பேசினது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகதாஸ் சாரோட பையன் தான் பேசினாரு. அவர் பயங்கரமான ஃபேன் சார், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கேக்குறாரு. டிக்கெட் அவருக்கு கிடைக்குமா? ஏன்னா புக்கிங் போயிட்டு எனக்கு தெரியல அது என்ன டிக்கெட் கிடைக்குமானு. ஆனா அவருக்காக கொஞ்சம் லைன்ல யாவது நின்னு நான் வேணா அந்த மன்னன் படத்துல வரும்ல சார், விஜய் போன துப்பாக்கி திரைப்படத்துக்காக பாடு கேட்டீங்க. நம்ம கூட துப்பாக்கி படத்தினுடைய டைரக்டர் முருகதாஸ் சார் இருக்கிறாரு, அவர் கூட பேசுறதுக்காக இங்க ஒருத்தவங்க லைன்ல வந்துருக்காங்க. ஹலோ முருகதாஸ் சார், என்ன கேள்வி கேட்க போறீங்க? ஹலோ முருகதாஸ் சார். ஹலோ முருகதாஸ் சார், எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்குங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நான் விஜய் சாரோட பயங்கரமான ஃபேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அப்படிங்களா? தேங்க்யூ. சரிங்க. இப்போ துப்பாக்கி 13 ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா? ஆமாங்க. என்ன பயங்கர சர்ப்ரைஸா இருக்கு. யாருன்னு சொல்லிட்டு சிரிக்கணும், சும்மா மழுப்பக்கூடாது. எத்தனை வருஷங்க, எத்தனை வருஷம் ஒன்னு அலைஞ்சு ஒன்னு சாப்பிட்டு இப்படி எல்லாம் சொல்லி மழுப்பக்கூடாது. சூர்யா கண்டுபிடிச்சிட்டாரு சார், உங்களை கண்டுபிடிச்சாரு சார். என்னங்க பயங்கரமா அந்த கூகுள் சாங் தான் கிட்டத்தட்ட ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போதெல்லாம் பெரும்பாலும் அந்த சாங் தான் ஓடிட்டு இருக்கு. ஜிம்முக்கு ரெகுலரா போறேன்றதையும் சொல்லிட்டாரு. எப்ப இசை வெளில வருது? பேசுறது அதனால கண்டே பிடிக்க முடியலையே அப்படின்ற மாதிரி வாலியில பேசுற மாதிரி. வாலியில பேசுற மாதிரியே இருக்கு சார். ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் எஸ் ஏசூரியா சார் வந்து மூக்கி கலந்துருக்காரு. அவரு நானும் ஒரு படத்துலவே அசிடண்டா ஒர்க் பண்ணிருக்கோம். உங்க அந்த மாதிரி பங்கன்ல ரேடியோ மிர்ச்சியில ப்ரோக்ராம்ல பார்த்து கேட்டா வந்து மீட் பண்ணாதான் உண்டு. நல்லா வந்துருக்கீங்க, நல்லா முடிஞ்சது. வாழ்த்துக்கள். நல்லா துப்பாக்கி மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. மற்ற படங்களை போலவே இதுவும் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த பக்கம் விஜய் சார் இடைய தளபதி வேற. ஆல் தி பெஸ்ட். நமக்காக நான் போன் பண்ணதுக்காக நேயர்களுக்கு இன்னொரு தடவை கூகுள் சாங்க போட்டு ஒரு பரபரப்பை உண்டாக்கி. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். தேங்க்யூ. சார் நீங்க கால் பண்ணோடனே பயங்கர சர்ப்ரைஸ் செட்டர் சார். என்னப்பா நீங்க மட்டும்தான் பாம் பாம் எங்களா? நாங்களும் சார். தேங்க்யூ சோ மச் சார். முருகதாஸ் சார் பல விஷயங்களை அவர்கிட்ட பேசுறதுக்காக இங்க ஒரு அம்மா வந்திருக்காங்க. பிள்ளைகளோட அவரு நாலாவது பையன் பிறந்ததுனால எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஆசை. அவன் பிறந்தன்னைக்கு அவங்க அப்பா லட்டு காசுக்குடியெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. அவருதான் சின்ன பிள்ளை பையன்ல எல்லாத்தையும் அப்படியே நல்லா பிறகு அவருதான் நாங்க கேட்டோம், தம்பி இவ்வளவுனால நீ ரொம்ப கஷ்டப்படுற தம்பி, நீ ஒரு கடை வச்சு இருப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு கேட்டா, ஏமா நான் அரை கிணறு தாண்டிட்டேமா, நான் புய் கிணறு தாண்ட போறேமா, நீ என்ன சொல்லக்கூடாதுமா அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க சார். நீங்க சரியில்லையா அந்த விஷயத்த பத்தி தான் இப்ப சொல்ல போறாங்க, எதுக்குன்னு கேளுங்க. தமிழ்நாட்டுல எப்பயுமே நல்லா போகும் போகவும் நல்லா நல்லா போட மேலும் மேலும் நல்லபடியா படம் எடுத்து எல்லாரும் நல்ல பிள்ளைனு பேர் எடுக்கணும். முருகதாசு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்றேன் தம்பி, இந்த தீபாவளிக்கு முருகதாசு உனக்கு பிடிச்சது எல்லாத்துக்கும் முருகி எல்லாம் செஞ்சிருக்கேன்ப்பா. ரவ பணியாரம் படகிட எல்லாம் செய்யும் எல்லாம் சாப்பிட்டுட்டு துப்பாக்கி படத்தை போய் அம்மதி அந்த வண்டம் முடிச்சுட்டு நல்லா பாக்குறேன். தீபாவளி அப்ப எப்பயுமே ஃபர்ஸ்ட் டே கூட்டிட்டு போனா அவங்க தூங்கிடுவாங்களாம் உங்க படத்தை பாக்காம. ஏன்பா தீபாவளி அன்னைக்குதான் படம் எடுக்கிற, இன்னொரு நாள் எடுப்பா, நான் வடக முறுக்கெல்லாம் சுட்டுட்டு நான் தூங்க வேணாம் அப்படிம்பாங்களாம். அதனால இனிமேல தீபாவளிக்கு படம் எடுத்தாலும் நான் வந்து முடிச்சுக்கிட்டே பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துப்பாக்கி படத்தை கூட்டிட்டு போங்க உங்க அம்மாவை, கண்டிப்பா அவங்க முடிச்சுட்டு பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட பேச போறோம். கேக்குறதுக்கு ஸ்டே டியூன் டு ரேடியோ மிர்ச்சி 90.3 FM. இது சமாட்டும் சைக்.